வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்களை பதிவுத்துறையில் பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் வந்து தடை விதித்திருக்கிறாங்க. அது குறித்த பதிவுத்துறை தலைவரின் விரிவான சுற்றறிக்கை முழு விபரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்று கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை சட்டம் சம்பந்தப்பட்ட காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தப்பட்ட காணொலிகள், GPDP கிராம வளர்ச்சி திட்டம் சம்பந்தப்பட்ட காணொலிகள், தகவல் அறியும் உரிமை சட்டம் சம்பந்தப்பட்ட காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தப்பட்ட காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். பதிவுத்துறை அலுவலகம் சென்னை தலைமை, அங்கிருந்து எல்லா மாவட்ட பதிவாளர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த கடிதத்தோட PDF-ஓட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ஒரு தனி நபர் வந்து ஒரு பொது நல வழக்கு தொடுக்கிறாங்க. எது தொடர்பானா, நீர்நிலை சம்பந்தப்பட்ட வாய்க்கால்கள், அதுக்குள்ளே இருக்கிற நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்களை வந்து வருவாய்த்துறையில் ஏற்கனவே வகைப்படுத்தியிருப்பாங்க. அப்படிப்பட்ட இடங்களை வந்து பதிவுத்துறையில் பதிவு எதுவுமே பண்ணக்கூடாது, அதனுடைய லேண்ட் வேல்யூ ஜீரோவாக மாற்றிட்டு எதுவும் இன்னும் மாற்றாம இருந்தால் கூட வருவாய்த்துறையில் ஆவணங்களை வாங்கி மாற்றணுங்கிற மாதிரி ஒரு சுற்றறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணி அவங்க மூலமாக அரசுக்கு டைரக்ட் பண்ணுறாங்க. அந்த அரசு சம்மந்தப்பட்ட பதிவுத்துறையிலேருந்து எல்லா மாவட்ட பதிவாளர் அலுவலகத்துக்கும் அனுப்புகிறாங்க. அதை குறித்த தகவல் தான் இதில் பார்க்க இருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் நீர்நிலை என வகைப்படுத்தப்பட்ட நிலங்கள் மீது பதிவு செய்திட தடை விதிக்குமாறு கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தால் 27/1/2022 தேதிட்டு தீர்ப்பாணை பிறக்கப்பட்டது. நீதிமன்ற ஆணையில் தெரிவிக்கப்பட்டவாறு நீர்நிலை என வகைப்படுத்தப்பட்ட நிலத்தில் ஆவணப்பதிவினை மேற்கொள்ள தடை விதிக்க தொடர்பாக பதிவுத்துறை தலைவர் சுற்றறிக்கை எண் வந்து 23/11/2021 சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிப்பேராணை ஏற்கனவே பழைய தீர்ப்பு உள்ளிட்ட வழக்குகள் மீதான தீர்ப்பனால் 27/1/2022 பார்வை ஒன்றில் குறிப்பிடும் சுற்றறிக்கையை தொடர்ந்து கீழ்காணும் நெறிமுறைகள் பிறப்பிக்கப்படுகிறது. நீர்நிலை என வகைப்படுத்தப்பட்ட நிலங்கள் மீது உரிய பட்டா வழங்கப்படாமல் தாக்கல் செய்யப்படும் ஆவணங்களை தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பதிவு அலுவலகங்களில் பதிவு செய்யக்கூடாது என உத்தரவிட வேண்டும். இந்நிலங்கள் மீது மின் இணைப்பு வழங்கப்படக்கூடாது எனவும், அனைத்து உள்ளாட்சி திட்ட அமைப்புகளும் நீர்நிலைகளுக்கு செல்லும் வழிபாதைகளை ஆக்கிரமித்துள்ள நிலங்கள் மீதும் அங்கீகாரம் வழங்கப்படக்கூடாது எனவும் உள்ளிட்ட உத்தரவு வேண்டி தனிநபரால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடரப்பட்டதில் பார்வை 2 கண்டபடி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. என்ன ஆணை வழங்கப்பட்டிருக்கனா, அதன்படி நீர்நிலைகள் என வருவாய்த்துறையின் மென்பொருள் தமிழ்நிலம் பதிவேற்றப்பட்டுள்ள நீர்நிலை என குறிப்பிட்டுள்ள நிலத்தில் எந்த வகையான ஆவணப்பதிவும் மேற்கொள்ளக்கூடாது எனவும் நீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டுள்ளது. மேலும் ஆவணப்பதிவின் போது சொத்து உரிமையாளரால் எழுதி கொடுக்கப்படும் ஆவணத்தில் கட்டுப்பட்ட சொத்து நீதிமன்றத்தால் பதிவு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ள நீர்நிலையில் அமைய பெறவில்லை என உறுதியளிக்கிறேன் என உறுதிமொழி பெறப்பட வேண்டும் எனவும் நீதிமன்றத்தால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாதிரி உறுதிமொழி இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது. இதிலிருந்து என்ன நல்ல பிளான் பண்ணேன்னா, ஒரு விஷயம், இனி எந்த ஒரு பதிவுத்துறையில போய் நம்ம லேண்ட் பதிவு பண்ணாலும் அவங்க வந்து உறுதிமொழி பத்திரம் வாங்குவாங்க, அது இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அசையா சொத்துக்கள் குறித்த அனைத்து ஆவணங்களுக்கும் இந்த உறுதிமொழியினை ஆவணத்தின் பகுதியாக சேர்க்கப்பட வேண்டும் எனவும், ஆவணத்துடன் ஒளி வருடல் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் தீர்ப்பாணையில் தெரிவிக்கப்பட்டவாறு தவறாது செயல்படுமாறு அனைத்து பதிவாளர்களும் அறிவுறுத்தப்படுகிறது. நீர்நிலை என வகைப்படுத்தப்பட்ட நிலங்கள் மீது எவ்வித ஆவணப்பதிவும் மேற்கொள்ளக்கூடாது. பிறிதொரு வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பாணையின் அடிப்படையில் அனைத்து கள அலுவலர்களுக்கும் பார்வை 1 குறிப்பிடும் சுற்றறிக்கையின்படி நெறிமுறைகள் பிறப்பிக்கப்பட்டது. தவறாது கவனத்தில் கொள்ளுமாறும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கணினி மயமாக்கப்படாத நத்தம் நிலங்களை பொறுத்து அவற்றில் உள்ள நீர்நிலைகள், நீர்வழிப்பாதைகள், நீர்பிடிப்பு பகுதிகளின் விவரங்களை வருவாய் துறையினரை தொடர்பு கொண்டு சொத்துக்கள் பட்டியல் பெற்று கொள்ளவும் தெரிவிக்கப்படுகிறது.
இப்போ வந்து நம்ம வாய்க்கால் இடங்கள் ஃபுல்லாக ஆன்லைன்லேயே நமக்கு இருக்கும். அதில் நீர்நிலைகள்னால் அதனுடைய பட்டா வராது, அது ஆட்டோமேட்டிக்காக, ஸோ வந்து நம்ம பதிவு பண்ண முடியாது. ஆனால் கிராமப்புறங்களில் உள்ள நத்த இடங்கள் வந்து இன்னும் ஆன்லைனில் பட்டாவாக வரல. அப்படிப்பட்ட இடங்களை வந்து இன்னும் ரெக்கார்டு கரண்ட்டு டேட்டில் உள்ள ரெக்கார்டு வேணால் வருவாய்த்துறையில் வாங்கி நீங்கள் உங்கள் பதிவுத்துறையில் அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்லி பதிவுத்துறை தலைவர் வந்து கொடுத்துருக்காரு. மேலும் வழிகாட்டல் பதிவேட்டில் மேற்கண்ட நிலங்களுக்கு சீரோ மதிப்பு உட்படுத்தவும் தெரிவிக்கப்படுகிறது. வருவாய்த்துறையிலேருந்து ஆவணங்களை வாங்குறத அப்படியே வைக்காமல் அந்த சர்வே நம்பருக்கு அதனுடைய வேல்யூ ஜீரோன்னு சொல்லி மாற்றிருங்கன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதனை தங்கள் எல்லைக்கு உட்பட்ட பதிவு அலுவலர்கள் சரிவர கடைபிடிப்பதை சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளர்களும் துணை பதிவுத்துறை தலைவர்களும் உறுதி செய்திட கோரப்படுகிறது. இந்த சுற்றறிக்கை பெற்றதற்கான ஒப்புதலை அனைத்து சார் பதிவாளர்களிருந்து மாவட்ட பதிவாளர்களும் மாவட்ட பதிவாளர்களிருந்து துணை பதிவுத்துறை தலைவர்களும் பெற்று கோர்வை செய்து கொள்ள அறிவிக்கப்படுகின்றனர். துணை பதிவுத்துறை தலைவர்கள் தங்களின் ஒப்புதலை பதிவுத்துறை தலைவருக்கு அனுப்ப கோரப்படுகின்றனர். இணைப்பு வந்து மாதிரி உறுதிமொழி படிவம். நகல் வந்து அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்களுக்கும் அரசு செயலாளருக்கும் இயக்குநர் பதிவுத்துறை பயிற்சி நிலையத்துக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. மாதிரி அந்த இது சொன்னோம்ல படிவம் என்னதுன்னா இதுதான், சொத்தானது நீர்நிலை பதில் அமைய பெறவில்லை என்பதற்கான சான்று உறுதிமொழி. நீதி பெயரான எண் அதாவது ஜட்ஜ்மெண்டோட அந்த டேட்டு இயர் அண்ட் கேஸ் நம்பர் 22163/2018 வழங்கப்பட்ட தீர்ப்புரை காண்க. இந்த ஆவணத்தில் கண்ட சொத்தானது நீர்நிலைகள் மற்றும் நீர்வழி பாதைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் கட்டுப்படவில்லை என சான்றளிக்கிறோம். மேலும் இதனில் தங்களுக்கு தவறான தகவல் அல்லது சான்றளிக்கப்பட்டதாக பின்னாளில் கணிக்கப்பட்டால் நாங்கள் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவோம் என்பதை அறிவோம். ஆவணத்தை எழுதி பெறுபவர்களின் கையொப்பம், ஆவணத்தை எழுதி கொடுப்பவர்களின் கையொப்பம், ரெண்டு பேருமே கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இல்லை பெறுறவங்களும் நீர்நிலை இடங்களை வாங்கக்கூடாது, கொடுக்குறவங்களும் நீர்நிலை இடங்களை அவங்கக்கிட்ட இருந்தால் விற்கக்கூடாது. இதுதான் தற்போதைய உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பாக இருக்குது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.